போதைப்பொருள் விற்பனை. சுந்தரி சீரியல் நடிகை மீனா கைது விவகாரம். சமீபத்தில் சென்னையில் நடிகை மீனா என்பவர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பிரபல சீரியலான சுந்தரியில் நடித்திருந்தார் என்பதால் இந்த சம்பவம் சின்னத்திரை உலகிலும் சமூகத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை. சென்னையில் கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் அதன் பயன்பாடு அதிகரித்து வருவதாக எவ்வளவோ புகார்கள் வருகின்றன. குறிப்பாக மெத்தபெட்டைமைன், எபித்ரின் போன்ற ஆபத்தான போதைப் பொருட்கள் இளைஞர்களிடையே பரவுகின்றன. போதைப் பொருளை எளிதாக பெறும் சூழ்நிலையால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் இதற்கு அடிமையாகி வருகிறார்கள். இந்த சமீபத்திய சம்பவம் இதை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது. மீனா தொடர்பான விசாரணை. போதைப்பொருள் விற்பனை செய்ததாக மீனா மீது காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதன் மூலம் அவர் தனியாக செயல்படவில்லை என்பது தெரியவந்தது. அவரது செயல்பாடு தொடர்பான தகவல்கள் வெளிச்சம் பார்க்க காவல்துறையினர் அவரை துரிதமாக கைது செய்தனர். சமீபத்திய தகவல்கள் மூலமாக மீனா தனிப்பட்ட வாட்ஸ் ஆப் குழுக்களையும் பயன்படுத்தி போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தார் என்று தெரியவந்தது. இது வழக்கம் போல மக்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. திரைத்துறையில் போதைப்பொருள் தொடர்பு. மீனா சின்னத்திரை மற்றும் திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். அவர் திரைத்துறையில் இருந்ததால் பல நடிகர்கள் நடிகைகள் அவரை நம்பி போதைப்பொருள் வாங்கியதாக கூறப்படுகிறது. இது திரைத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்பே சினிமா மற்றும் சின்னத்திரை உலகில் சில பிரபலங்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட நடிகர் நடிகைகள் சிலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இது திரைத்துறையில் உள்ள ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. காவல்துறையின் நடவடிக்கை. மீனா கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சென்னையின் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை ஆராய்ந்து மேலும் பலரிடமும் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் வெளிப்பட்ட பிறகு நடிகர் நடிகைகள் உள்பட பலர் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இது குற்றவியல் நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் விவாதம். இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து தமிழக அரசியலில் முக்கிய விவாதமாகவே மாறியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிற தலைவர்கள் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதற்கு சுட்டிக்காட்டினர். இதன் பின்னணியில் தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய கேள்விகளை எழுப்பினர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க காவல்துறையை தீவிரமாக நடவடிக்கை எடுக்குமாறு அழுத்தம் தருகின்றனர். சமூக பாதிப்பு. இந்நிலையில் சின்னத்திரை பிரபலங்கள் சமூகத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இவர்களது செயல்கள் மற்றும் நடத்தை ரசிகர்கள் குறிப்பாக இளைஞர்களின் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. பிரபலங்கள் பொது வாழ்வில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இவ்வளவு விபரீதமான சம்பவங்கள் நடந்தால் குறையக்கூடும். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும்போது சமூகத்தின் நம்பிக்கை சீரழியும் வாய்ப்பு அதிகம். திரைத்துறையின் எதிர்காலம். இந்த சம்பவத்தின் மூலம் திரைத்துறையில் உள்ள போதைப்பொருள் பயன்படுத்தும் கலாச்சாரம் மற்றும் அதை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. திரைத்துறையில் இருக்கும் பிரபலங்கள் அவர்கள் நடத்திய தவறுகள் வெளிப்படும் போது திரைத்துறையின் நம்பிக்கை சிதைந்து ஒரு சமூக பொறுப்பு தேவைப்படும் தருணம் உருவாகிறது. தீர்வு மற்றும் நடவடிக்கைகள். பிரபலங்கள் தொடர்பான விழிப்புணர்வு. நடிகர் நடிகைகளுக்கு அவர்கள் மக்களிடம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் சினிமா அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கல்வித்துறையில் விழிப்புணர்வு. கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகள் மாணவர்களுக்கு போதைப்பொருள் பயன்படுத்துவதன் ஆபத்துகளை பற்றிய பயிற்சிகளை வழங்க வேண்டும். கடுமையான தண்டனை. போதைப்பொருள் விற்பனை மற்றும் அதன் பயன்பாட்டில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். போதைப்பொருள் அடிமைப்பட்டவர்களுக்கு மீட்பு மையங்கள் மற்றும் மனநலம் சிகிச்சை மையங்கள் மூலம் அவர்களுக்கு உதவ வேண்டும். மீனா கைது செய்யப்பட்ட சம்பவம் சின்னத்திரை மற்றும் திரைத்துறையில் உள்ள தீய சக்திகளை வெளிப்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு ஆகும். இது ஒரு எச்சரிக்கையாக கொள்ளப்பட வேண்டும். பிரபலங்கள் சமூகத்தில் கொண்டுள்ள தாக்கம் மிக பெரியது என்பதால் அவர்கள் பொது வாழ்வில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்வு திரையுலகிற்கு ஒரு பாடமாகவும் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவக்கூடும். இந்த நிகழ்வுகள் வழி இளைஞர்கள் போதைப்பொருள் விபத்துக்களில் இருந்து விலக பொதுமக்களும் அரசு அமைப்புகளும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இவ்வாறு போதைப்பொருள் தொடர்பான பிரச்சினைகள் திரைத்துறையை சிரமத்திற்கு உள்ளாக்கினாலும் அதை சரி செய்ய மக்களும் அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.athibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.